ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ் தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது முதல் தர ஜாதகம் யார் இதுதான் தலைப்பு ஒரு தரமான ஜாதகம் எப்படி இருக்கும் முதல்ல தரம் அப்படின்னா என்ன பிறந்தது முதலே பெரிதாக எந்த ஒரு விஷயத்திற்கும் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் வருத்தப்படாமல் ஒரு வாழ்க்கை அமைகிறதுனா அதுதான் தரமான ஜாதி நல்ல கல்வி நல்ல தாய் தகப்பன் பொருளாதார பின்புலம் நல்ல படிப்பு நல்ல உடல் கட்டு நல்ல ஆரோக்கியம் தெளிவான பழக்க வழக்கங்கள் நன்மை கருதும் நண்பர்கள் நல்ல சுற்றுச்சூழல் ஒரு பாதுகாப்பான வாழ்வியல் முறை படித்த பிறகு வேலை வாய்ப்பு அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் நல்ல வாழ்க்கை துணை சரியான பருவத்தில் கிடைக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கிறது குழந்தை பாக்கியம் ஆரோக்கியமான உடல் ஆயுள் பலம் வீடு வசதி வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு இந்த சமுதாயத்துக்கு நம்ம பிறந்ததில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறது மாதிரியான சில அமைப்பு இதுதான் தரமான ஜாதகம் இவைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுபவன் ஒரு பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி ஒரு தரமான ஜாதகம் எப்படி இருக்கும் முதல்ல தரமான ஜாதகத்திற்கு லக்னாதிபதி நல்லா இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருப்பார் லக்னாதிபதி என்பவர் குறைந்தபட்சம் நட்பு நிலைக்கு கீழே போகாமல் பகை பெறாமல் நீச்சம் பெறாமல் அஸ்தமனம் பெறாமல் கிரகணம் பெறாமல் மறைவு பெறாமல் இருப்பார் மறைந்தாலும் லக்னாதிபதி அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது அதி நட்பு பெற்ற நிலையில் இருக்கிறது இது வந்து ஒரு தரமான ஜாதகத்தின் அமைப்பு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையில் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா தான் இருக்காருங்க ஆனால் லக்னத்தில் போய் நிறைய பாவக்கோள்கள் உட்கார்ந்தாலும் சிக்கல் தான் ஜாதகரின் எண்ணம் செயல் சிந்தனை எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஜாதகர் செயல்பட முடியாதபடி அந்த லக்னத்தில் உட்காந்துருக்க பாவக்கோள்கள் ட்ரபிள் பண்ணும் ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் ஒரு மகரலக்ன ஜாதகம் லக்னாதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் இது ஒரு நல்ல இடம் சுக்க குரு பார்க்கறாரு இவர விருச்சிகத்தில் இருந்தபடி இது ஒரு அருமையான அமைப்பு லக்னாதிபதி நல்லா இருக்காரு அதி நட்பு வீட்டில் இருக்காரு சுபகோர கோலோட பார்வையில் இருக்கார் ஆனால் இங்கே லக்னத்தில் செவ்வா ராகு உட்காந்துருக்கார் இது மோசமான அமைப்பு லக்னாதிபதி வலுத்தும் கூட லக்கணம் பழுதுபட்டிருப்பது நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் வீடும் நல்லா இருக்கணும் இது டூ இன் ஒன் பர்பஸ் எப்போதும் ஒரு பலனை நாம் எடுக்கும்போது காரகம் ஆதிபத்தியம் வீடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும் ஸோ அந்த அடிப்படையில் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுப்போகாமல் இருக்கிறது முதல் தரம் அடுத்த நிலையில் உங்கள் ஜாதகத்தின் திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் மினிமம் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ நட்பு நிலைக்கு குறையாமலாவது இருக்கணும் இது ஒரு முதல் தரம் அடுத்தபடியாக கேந்திரங்கள்ல யாராவது ஒருவர் நாலு ஏழு பத்து ஏன்னா லக்னம் வந்து திரிகோணத்திலே வரும் கேந்திரத்திலே வருங்கனால அதை விட்டுட்டார் நாலு ஏழு பத்தாம் அதிபதிகளில் யாராவது ஒருவர் மூணு பேருமே இல்லை யாராவது ஒருவர் நல்ல நிலைமையில இருக்கிறது நாலாம் அதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ அல்லது பத்தாம் அதிபதியோ யாராவது ஒருவர் நல்ல நிலைமையில ஆட்சி பெற்ற நிலையிலோ ந பெற்ற நிலையிலோ திக்பலம் பெற்ற நிலையிலோ உச்சம் பெற்ற நிலையிலோ இருக்கிறது முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு லக்னம் கெட்டு போயிருக்கக்கூடாது லக்னம் பாதிக்கப்பட்டிருப்பதுங்கிறதும் ஒரு விதத்தில் தடைகளையும் இடைஞ்சல்களையும் இளமை காலத்தை கஷ்டத்திலையும் கழிக்க விட்டுரும் இளமையும் கடுமையான போராட்டத்தை சந்திக்க வச்சு லக்னம் கெடுறதுங்கிறது இந்த பனிரெண்டு வீடுகளில் எந்த ஸ்தானத்துக்குடைய வீடு பாவக்கோள்களால் அதிகமாக சூழப்பட்டிருக்கோ அந்த பீரியடில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்களுடைய மொத்த ஆயில் நூற்றி இருபது ஆண்டுகள்னு பிரிச்சுக்கோங்க எல்லோரும் இப்போ நூற்றி இருபது வருஷம்லாம் இருக்கிறதில்ல ஒரு சராசரியான ஆயுள் காலம் அப்படிங்கிறத எண்பது வயசுன்னு வச்சுக்கிட்டோம்னா எண்பது வயது ஒரு சராசரி ஆயுள் காலம் அப்படின்னு வச்சுக்கும் போது ஒரு கட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆறரை ஆண்டுகள் அப்படிங்கிறது மாதிரி வரும் பத்து கட்டத்துக்கு அறுபத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம்னு வச்சுக்கோங்க லக்னங்கிறது ஒரு ஏழு வருஷம் ரெண்டாம் இடங்கிறது ஒரு ஏழு வருஷம் மூணாம் இடங்கிறது ஒரு ஏழு வருஷம் அப்படியே கணக்கு போட்டுகிட்டே வரும் எந்த வீடு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பர்டிகுலர் ஏழு வருடங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவ ஜோதி ஸோ அந்த வகையில் லக்னத்தில் அதிக கடுமையான பாவிகள் இருந்தால் ஒருத்தர் இருந்தால் முதல் ஏழு வருஷம் மோசமாக இருக்கும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பதினாலு வயது வரைக்கும் படாத பாடு இப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும் அதனால் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து திரிகோணாதிபதிகள் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும் கேந்திரத்தில் யாரேனும் ஒருவர் வலுப்பட்டு இருக்கணும் கேந்திராதிபதிகள் வலுவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கேந்திராதிபதி தான் உங்கள் சுய முயற்சி பவராக இருக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்து திரிகோணாதிபதிகள்லாம் பவரில் இருக்கிறவங்களாம் சுய முயற்சி பண்ணுவாங்கன்னு அவசியமே இல்லை அவங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருப்பார் தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பார் அதை பாட்டுக்கு உட்காந்து தின்னு தீர்த்துட்டு போயிட்டுருவா கேந்திரமே நீங்கள் செய்யும் முயற்சியை குறிக்கக்கூடியது கேந்திராதிபதிகள் இருக்க வேண்டியது நாலு ஏழு பத்து கூடியவர்கள் யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமோ திக்பலமோ அடைந்திருந்தால் வெக்கு சிறப்பு இது ஒரு முதல் தரமான ஜாதகம் முதல் தரமான யோகம் முதல் தரமான அமைப்புகள் இருக்கும் இதுக்கடுத்த நே அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மத்தியம வயதிற்கு மேலே ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைலில் குறிப்பிடறது ராசி இந்த ராசி அதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் ராசி ரொம்ப டேமேஜ் லக்னம் இருக்குது நீங்கள் சொன்ன எல்லா கண்டிஷனும் இருக்குது ராசி ப பயங்கர டேமேஜ் ஆகிருச்சு ராசி அதிபதி ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு பின்னாடி வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திப்பா சொல்லப்போனால் இளமையில் துன்பம் வந்தால் கூட தாங்கிக்க முடியும் நம்மளால் ஒரு முப்பது வயசுக்காரன ரெண்டு உருட்டங்கட்டையில் அடித்தா கூட ஒரு பத்து நாளில் இருபது நாளில் சரியாயிடும் ஆனால் அறுபது வயசுக்காரரை போய் உருட்டங்கட்டையில் அடித்தோம்னா போயிடுவார் அப்போ இளமை துன்பத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மத்தியம வயதுக்கு மேலே நம்மை இயக்கக்கூடிய ராசிநாதன் ராசி ராசி நிலைப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியது அவசியம் முதல் தரமான யோகம் முதல் தரமான ஜாதகத்துக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் பொருந்தி வரும் அதற்கு அடுத்த நிலையில் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டு பதினோராம் இடத்துல ஏதாவது ஒரு இயற்கை சுபர் தொடர்பு பண்ணணும் தனத்தை கொடுக்கறதுக்கான முக்கியமான கிரகங்கள் குருவும் சுக்கரனும் தான் காலபுருஷனுடைய தனஸ்தானாதிபதி யார் சுக்கரன் காலபுருஷனுடைய பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் குரு அப்போ இந்த தன லாபாதிபதி ஸ்தானங்களில் இந்த குருவோ சுக்கரனும் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொள்வது அல்லது அவர்களோடு தொடர்பு கொள்வது அல்லது தன லாபாதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறது இதுவும் ஒரு வித யோகம் லக்னாதிபதியோட எதிரி வலுப்பெறாமல் இருப்பது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதிக வலுவோடு இல்லாமல் இருக்கிறது லக்கணத்தை விட லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வலுத்தாலும் சிக்கிறது ஸோ இந்த நிலை இல்லாமல் இருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை விதைகள் இருக்கு பாருங்க ஒரு முதல் தரமான ஜாதகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் லக்னம் வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் திரிகோணாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கணும் திரிகோணாதிபதிகள் நட்புக்கு கீழே கெட்டுப்போகாமல் இருக்கணும் பகை நீச்சம் அடையாமல் இருக்கணும் கேந்திரத்தில் யாராவது ஒருவர் வலுப்பெற்றவராக இருக்கணும் கேந்திரங்களில் வலுவானவர் யாராவது ஒரு ஒரு திரிகோணாதிபதி போய் ஒரு கேந்திரஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கிறது கூட சிறப்பு தான் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரஸ்தானத்தில் வலுப்பெறுவதும் சிறப்பான யோகம் தான் இப்போது ஒரு உதாரணம் ஒரு மிதன லக்ன ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார் சுக்கரன் திரிகோணாதிபதி பத்தாம் இடம்ங்கிற கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இதுவும் சிறப்பு ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் ரெண்டுமே பவராயிடும் அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறது கூட ஓகே இப்போ கேந்திராதிபதிகளில் யாராவது ஒருவர் கேந்திரத்தில் வலுவான கிரகங்கள் இருப்பது லக்கணத்தை விட ஆறாம் அதிபதி வலுப்பெறாமல் இருப்பது ரெண்டு பதினோராம் அதிபதிகள் ஓரளவு நன்மை தரக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது அல்லது அந்த வீட்டோடு குரு சுக்கரன் தொடர்பு கொள்ளும் தனமும் லாபமும் பாக்கியங்களை அனுபவிக்க பாக்கியாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டியதும் அதுவும் அவசியம் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறது எதிரிகள் வலுப்பெறாமல் இருப்பது இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக ஹைலைட் நல்ல திசைகள் பருவ வயதில் நடப்புக்கு வருவது சரியான பருவத்தில் சரியான திசைகள் நடப்புக்கு வருது இவைகள் கூடி வரும் நிலைதான் ஒரு முதல் தரமான ஜாதகம் உருவாகிறது ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்காது எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தி வராது ஒரு சில காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்த காலகட்டங்கள் மோசமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மனிதன் மூன்று தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதற்கு நல்லா யோசிச்சுங்க ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மூன்று தலைமுறைக்கு தேவையான தனத்தை தேடி வைப்பதற்கு ஏழு ஆண்டுகள் சிறப்பான நல்ல நேரம் நடந்தால் போதும் புரியுதுங்களா நீங்கள் பிறந்ததுலேருந்து எந்த எவ்வளோ கஷ்டம் வேணால் போடுங்க ஒரு செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஒன்றர்னே இதை சொல்லலாம் ஏழு வருட அதிசயம் ஒரு ஏழே ஆண்டுகள் ஒரு சிறப்பான தரமான யோக திசை நடப்புக்கு வந்தால் போதும் நீங்க மூணு தலைமுறைக்கு தேவையான தனத்தை சேர்த்து விட முடியும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு யோகா நடக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது அது சராசரி வாழ்க்கையாக தான் இருக்கும் மிகச்சிறந்த ராஜயோகாதிபதிகள் இருப்பாங்க அது வேற நாட்டுக்கே பிரதமராக இருக்கிறவங்க நாட்டுக்கே சிஎம்மாக இருக்கிறவங்க மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களாக இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக கோடி கோடி ஆயிரம் கோடிக்கு அதிபதி லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசலை ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஜாதகத்திற்கு உழைக்கும் தன்மை கொண்ட ஒரு வயதில் உழைக்கும் தன்மைனா எப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எடுத்துக்குவோம் முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பீரியடில் ஒரு தரமான ஒரு ஏழு ஆண்டுகள் சிறப்பான தசை நடந்துச்சுன்னா போதும் வாழ்க்கையில் இவர் சம்பாரித்து இவர் குழந்தைகளுக்கு சேர்த்து வச்சு பேரம்பத்திகளையும் சேர்த்து வச்சுருப்பார் மூணு தலைமுறைக்கு வேணுங்கிற தனத்தை பெற்றுவிட முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேர் அப்படி தான் சக்ஸஸ் பண்ணுறாரு அதனால் அப்படியே வந்து சோர்ந்து போய் அமரணுங்கிற அவசியம் இல்லை இந்த தரமான நிகழ்வுகள் தரமான கிரக அமைப்புகள்ங்கிறது எல்லாருக்கும் பொருந்தி வராது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் ஒரு தரமான தசை என்பது உங்கள் லைஃப்பில் எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்